ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணலனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் கிராண்ட் லீக்கான சாம்பிள் டீம்ஸ் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் வேர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 36th மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும், பர்டிகுலராக இந்த மேட்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து என்ன சொல்ல வரன்ற விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும். தென் ஓரளவுக்கு ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கிடச்சிருக்கோன்றது என்னுடைய நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்ச் வந்து சிட்னியில் நடக்குது, ஓகேங்களா? சரி, இப்போ சிட்னி பிச்சோட ஒரு பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஓகே, மேட்ச் சிட்னியில் நடக்குது. ஒரு 14% தான் சான்ஸ் இருக்குது மழை வர்றதுக்கான வாய்ப்புகள், மற்றபடி மழை வர்றதுக்கான அபாயம் கிடையாது. கொஞ்சம் சன்னியாக தான் இருக்குது சிட்னியை பொறுத்த வரைக்கும், வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே. பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு ஒரு 60% வின்னிங் ஆப்ஷனும் இருக்குது, சேசிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு 33% வின்னிங் ஆப்ஷன் இருக்குது. இதிலேருந்து எந்த டீம் வின் பண்ணாலும் பேட் ஃபஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷனை தான் எடுப்பாங்கன்றது நமக்கு இங்கேயே வந்து சரியாக டீட்டெயில்டாக தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, பார்த்துக்கங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிச்சோட ஒரு ஆவரேஜாக அதிக முறை இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்த ஆவரேஜ் இது இப்போ அடிக்கப்பட்டிருக்கு, செகண்ட் இன்னிங்ஸில் இந்த ஸ்கோர் தான் அடிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி ஸ்கோரை பார்த்தோன்னா, 169 ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், 135 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் இருக்குது. ஹையஸ்ட்டு டோட்டல் வந்து 221.5 இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க, லோயஸ்ட்டு டோட்டல் 96.3 மாதிரி நியூசிலாண்டு அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் சேஸ் இப்படி பார்த்தா 200-3 ஆஸ்திரேலியா பண்ணியிருக்காங்க, இந்தியா கூட. லோயஸ்ட் டிஃபெண்டன்ட் 117.9 நியூசிலாந்து பண்ணியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த பிச்சில் நடந்த ஒரு அதிகப்படியான நடந்த ஸ்டாட்ஸ், இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இதை பிச்சில் நடந்த ஸ்டாட்ஸை நம்ம எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து வந்து ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கடந்த ஒரு பத்து மேட்சஸில் 6 மேட்சஸ் பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கா 4 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது அல்ட்ரா ஃபார்மாக காட்டியிருக்காங்க பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஒரு சின்ன சின்ன ஸ்கோர் போர்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ண மேட்சோட ஸ்கோர் போர்டு அண்டு பாகிஸ்தான் வின் பண்ண மேட்சோட ஸ்கோர் போர்டு, பாகிஸ்தான் வின் பண்ண மேட்சோட ஸ்கோர் போர்டு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மேட்ச் வந்து எந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போயிருக்கு, எப்படிலாம் போயிருக்குன்ற மாதிரி. ஸோ பார்த்துக்கோங்க. பட் பாகிஸ்தான் ஒரு 8-8 இதில் பார்த்தோன்னா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா விட ஒரு நல்ல ஒரு அப்பர் ஹேண்ட்லேயே இருக்காங்கன்றது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, இது வந்து என்னென்னா, இந்த பிச்சில் நடந்த ஒரு ஸ்கோர் போர்டான ஒரு ரெக்கார்டு, அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூசிலாண்ட் ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் நடந்தது இல்லைங்களா, அதுவும் இங்கே நடந்த மேட்சஸ் தான். பார்த்தீங்கன்னா மிடில் கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு 104 அடிச்சிருப்பாரு. கரெக்டாக அந்த மேட்ச்க்கு நம்ம அவரை கேப்டன் போட்டோம், அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நான் கரெக்டாக கேப்டன் போட்டோம். அண்டு விக்கெட்ஸ் வேறு யாருமே பேட்டிங்கில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைங்க, பிச்செல்லாம் ஃப்ளாப், ஒருத்தர் ஷைன் ஆகிருக்காரு. அண்டு பவுலர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹையஸ்ட் தீக்ஷனா மிஸ்ட்ரி ஸ்பின்னருக்கு ஒரு விக்கெட், ரஞ்சிதா பேசருக்கு ஒரு ரெண்டு விக்கெட், டி சில்வாக்கு ஒரு விக்கெட், அசரங்காக்கு ஒரு விக்கெட், லஹீர் குமாராக்கு ஒரு விக்கெட். காமனாகவே விக்கெட் கிடச்சிருக்குன்னே நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இந்த மேட்சை பொறுத்துக்கும், செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா ஆல் அவுட் ஆகிட்டாங்க, சரியாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த பனுகா ராஜபக்சா மட்டும் ஒரு 34 மிடில் ஆடிருக்காரு. ஸோ பாயிண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் கிளென் பிலிப்ஸ் கிட்டேருந்து ஒரு 104, இங்கே ராஜபக்சா கிட்டேருந்து மிடில் ஒரு 30+ ரன். ஸோ இந்த மாதிரி மிடில் ஆடுற பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு நல்லா ஆடிருக்காங்க போன சிட்னி மேட்சை பொறுத்த வரைக்கும். விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, சவுதி 1, ஃபெர்கிசன் 1, 2, இஷோதி 2, மிச்சல் சாண்டர் 2. ஈக்குவலண்ட்டாக டாமினேட் பண்ணி விக்கெட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்குது, இதை நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா? சரி, இது இங்கே மேட்சில் நடந்த ஒரு ஸ்கோர் போர்டான ஒரு ரெக்கார்டு. அப்புறம் இந்தியா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட இங்கே நடந்த மேட்ச் தான். இந்தியா கூட ஒரு 179 கிட்ட 2 விக்கெட்டில் அடிப்பாங்க, அதை சேஸ் பண்ணுறதுக்கு நெதர்லாண்ட்ஸ் ஆல் அவுட் ஆயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நடந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன், இந்த பிச்சை பற்றி ஒரு ரெக்கார்ட்ஸும் வெதர் கண்டிஷன்ஸை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, டீமை தான் நம்ம பார்க்க போகிறோம், டீமை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போது டீம் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். 4:50 இருக்கிறது. ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் சிட்னியில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச்ன்றதுனால நமக்கு என்ன பேட்டர்னில் போடலான்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா,
பேட்டர்ன் இருக்கட்டும், நம்ம பிளேயர்ஸை சூஸ் பண்ணுவோம். ஈக்குவலாக டாமினேட் பண்ணியிருக்கு, எல்லாருக்குமே விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மிடில் ஆர்டர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து அந்த மிடில் ஆர்டர் யாரை நம்ம கொண்டு போகலாம், சவுத் ஆஃப்ரிக்கா மிடில் ஆர்டர்ல பார்த்தோன்னா, ஒன்று எய்டன் மார்க்ரமாக இருக்கணும், இல்லை ரெய்லி ரோசோவாக இருக்கணும். இந்த ரெய்லி ரோசோன்ற பாருங்க, டேவிட் மில்லராக இருக்கணும். இந்த ரெண்டு பேத்தில் யாருன்னா ஒருத்தருக்கு தான் அந்த மிடில் ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. நம்ம பவுலிங் அட்டாக்லேருந்து கரெக்டாக பிளேயர்ஸை சூஸ் பண்ணிட்டு வரலாம். எல்லாருக்குமே விக்கெட் கிடைக்குதுன்ற ரீசன்னால ககிஷோர் அபாடா டோட்டலி ஃபார்ம் அவுட்டுங்க. சரியாக பர்ஃபார்மன்ஸை சேவ் இல்லை. நல்ல பர்சன்டேஜ் வயசில் பாருங்கள், 40% தான் அவரை பிக்கே பண்ணியிருக்காங்க. பட் இது தப்பு, நம்ம அவரை பிக் பண்ணலாம். எப்போ வேணால் அபாடா கம்பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்டு லுங்கி நெகிடி 120 points இந்தியா கூட ஒரே மேட்சில் எடுத்தாருங்க, சான்ஸே இல்லை. அண்ட் சாஹிர் ஆஃப்ரிடியும் டோட்டலி இந்த வேர்ல்டு கப்பில் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். பட் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இவருமே சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் எடுத்து போடுவோம், லோ பர்சன்டேஜில் இருக்கார்ல, எடுத்து போடுவோம். தென் இன்னும் ஒரு ரெண்டு பவுலர் எடுத்துக்கலாம். இந்த ஆல்ரவுண்டர்ஸில் கூட கொஞ்சம் அப்படியே மர்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, இன்னும் ரெண்டு பவுலர் யார் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்ட்ரிச் நார்டிஜி, லுங்கி நெகிடி, ககிசோ மகாராஜ். ஓகே, லுங்கி நெகிடி கரண்ட்டில் நல்லா ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம நெகிடி எடுத்துக்கலாம். அண்டு நசீம் ஷா கிட்டேருந்தும் பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வரல. இந்த மேட்சுக்கு நசீம் ஷா அப்படி இல்லைன்னா ஹாரி ஷெராஃப், எல்லாருமே சேஃபராக ஹாரி ஷெராஃபோட போனோம் தான் நினைப்பாங்க. நீங்கள் நசீம் ஷாவை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, வேறு யார் இருக்கா, முகமத் வாஷிம் ஜூனியர் கூட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கார். இங்கே நீங்கள் ஒரு நசீம் ஷாக்கு பதிலாக கூட நீங்கள் வந்து முகமத் வாசிம் ஜூனியரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டாகவே இருக்கும். சாரி, ஹாரி ஷெராஃப், சாயின்ஸ் ஆஃப்ரிடி ஃபார்மை காட்ட மாட்டார்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்கள் இப்படி கூட போய்க்கலாம். ஹாரி ஷெராஃப், முகமத் வாசிம் ஜூனியர், லுங்கி நெகிடி, அந்த ககிஷோர் அபாடா பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. அண்டு பேட் ஆர்டர் போகிற ஆல்ரவுண்டர்ஸில் நம்ம வந்தோன்னா மிடில் ஆர்டர் கண்டிப்பாக ஷைன் ஆகுறாங்க. ஸோ எய்டன் மார்க்ரம் அண்டு சதாப் கான் 85% எபோ பிக் ஆகியிருக்காரு. அதெல்லாம் அந்த ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸஸ் வேஸ்ட் பண்ணி தான், ரெண்டு மேட்ச் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு அவர். அண்ட் இன்னும் ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா யாருக்கு போகலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மைசாஸ் வயல்னி பேர்னர், லெஃப்ட் ஆம் பேசர். ஸோ போன மேட்ச் நான் சொன்ன மாதிரியே செம பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு. ஸோ நீங்கள் அவரை கொண்டு போகலாம். அதர்வைஸ் எனக்கு அவர் சரிப்பாட்டில்னா நீங்கள் இங்கே முகமத் நவாஸை கன்சிடர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, முகமத் நவாஸ் கூட நீங்கள் கொண்டு போய் பார்த்துக்கலாம். ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ரைசர் ஹேண்டில் இருக்காங்கன்ற ரீசன்னால கூட அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் இப்படி கொண்டு போகலாம். அதர்வைஸ் இந்த வேர்ல்டு கப்பில் ஃபார்மில் கேவலமாக இருக்காங்கன்னு தெரியும், வயலி பேர்னில் கன்சிடர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பேட்டிங் அட்டாக்கு வந்தோன்னா டாப்பில் சரியாக பர்ஃபார்மன்ஸஸ் இல்லை சிட்னியை பொறுத்த வரைக்கும். பட் பாகிஸ்தான் டாஸை வின் பண்ணாங்க அப்படின்னா மட்டும், பாகிஸ்தான் டாஸை வின் பண்ணி பாகிஸ்தான் பேட்டிங் வராங்கன்னா நீங்கள் பாபர் ஆசமை கொண்டு போங்க. அதர்வைஸ் பாபர் ஆசமை ட்ராப் பண்ணுங்கள். இந்த பௌமாவெல்லாம் எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு தெரில, சரியாக பர்ஃபார்மன்ஸே கொடுக்க மாட்டேன்றாரு, என்ன பண்ணுறது. சரி விடுங்க விடுங்க, டைம் ஆகிட்டே போகுது, டைம் அதிகமாகிட்டே இருக்குது. பேட்டிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் யாரை கொண்டு போகலாம்னா, ஷோர் ரெய்லி ரோசவ் அண்டு ரெய்லி ரோசவ் பாபர் ஆசம் அண்டு ஷான் மசூத். பாபராசம் வேணாம், பாபராசம்லாம் நம்ம இங்கே ஒரு மில்லரை போட்டுக்கலாம். இப்படி இருக்கட்டும். அண்டு விக்கெட் கீப்பிங்கில் நம்ம முகமத் ரிஸ்வானை நம்ம போட்டுக்கலாம். அத்தி அந்த சைடு குவிண்டன் டிக்காக் இருக்கார்ல, இதே பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் வராங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு ரோசோவுக்கு பதிலாக ஒரு ஆசத்தை கூட போட்டு நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம். அதர்வைஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தான் பேட்டிங்கு அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா, அதாங்க டாஸை டிஃபர் பண்ணி ரிஸ்வானா இல்லை குவிண்டன் டிகாக்கான்ற ரிஸ்க்கை நம்ம எடுக்கணும். அதை நம்ம பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். டாஸை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ டாஸ் வந்து பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் வராங்கன்னா ஒரு பாபர் அசத்தை எடுத்துக்கலாம், குவிண்டன் டிகாக்கை ட்ராப் பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் வராங்கன்னா நம்ம ரிஸ்வானை ட்ராப் பண்ணிட்டு குவிண்டன் டிகாக்கை பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸோ இது ஒரு டீமுங்க, இது ஃபைனலைஸ்டு டீமு, பார்த்துக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் நம்ம யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு எய்டன் மார்க்ரமுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸும் அண்டு ஒரு கேப்டன் ஆப்ஷன் யாருக்கு போகலாம்,
அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷன்ஸில் பவுலர்ஸ்க்கு யாருக்குன்னா ஒருத்தருக்கு போனால் கரெக்டாக இருக்கும். ஒரு சதாப் கான், ஒரு சதாப் கானை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்காரு, ஸ்பின்னுக்கு நல்ல விக்கெட் போயிட்டுருக்கு. அப்படி அவரை விக்கெட் கேப்டனில் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு லுங்கி நெகிடியை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதர்வைஸ் ஒரு ரிஸ்கி பிக்காக ஒரு ககிசோ ரபாடா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், கரெக்டாகவே இருக்கும். பட் ஐ கோ வித் லுங்கி நெகிடி, பார்த்துக்கலாம். ஃபார்மில் தான் இருக்கார், பார்த்துக்கலாம். அண்டு இதாங்க டீமு, இதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனில் சாஸில் ஒரு இன்டர்சேஞ்சஸ் பாயிண்ட்ஸ் என்ன வரும், இல்லாட்டி பிளேயர்ஸே மாற்றப்படும். இது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியணுன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. சரி, ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.